அருமையானவர்கள், இந்த நாள்லேயும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:30. Proverbs chapter 10 verse 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் தகப்பனே, நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானுள்ள இந்த நாள்லையும் இந்த வசனத்தில் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று நீதிமொழிகளை எழுதின தேவனுடைய மனுஷன் சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற வேளையில் நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும், நேர்மையான வழியில் நடக்க வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் போதிக்கிறோம். அதன்படி நடக்க நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அருமையானோர்களே, மனம் போன போக்கிலே வாழுகிறார்கள், அநீதியாய் நடக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை காட்டிலும் சீக்கிரமாய் முந்தி முன்னேறி கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. நாம் நீதியாய் நியாயமாய் நடக்கிறதுனாலே ஏதாயிலும் பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீதியாய் நடப்பதினாலே நமக்கு ஏதாயிலும் நன்மை உண்டா என்றெல்லாம் நம்முடைய இருதயத்தில் கேள்விகள் எழும்புகிறது. அநேக சமயத்தில் நாமும் கூட ஏன் அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கும் கூட ஒரு சில சமயத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது. நீதியாய் நேர்மையாய் நடக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்கிற ஒரு பட்டத்தையும் நமக்கு கொடுக்கிறார்கள். அருமையானுள்ள இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மை நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் நடக்க சொன்னது மட்டுமல்ல, அப்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற வேளையில் ஒருவேளை நாம் நன்மை செய்தால் மனுஷர்கள் நமக்கு தீமை செய்யலாம், நாம் நல்லது செய்தால் மனிதர்கள் நமக்கு அருமையானுள்ள பொல்லாதானவைகளை நமக்கு செய்யலாம், நாம் செய்கிற காரியங்களுக்கு சரியான பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் மனிதர்கள் நமக்கு பலன் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தைகளைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களிலே பலவிதமான புயல், பலவிதமான சூறாவளிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மோதுகிறது. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை என்கிற வீட்டின் மேலே பெருமழை பெய்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, பெரு வெள்ளம் வந்து மோதுகிறது. ஆனால் இவையெல்லாம் செய்தாலும் கூட, இவையெல்லாம் வந்து நம்மை தாக்கினாலும் கூட, நீதிமானுடைய வீடு ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எனக்காக என்னுடைய பாதையிலே நீதியாய் நியாயமாய் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை வேதனை விழுந்தாலும்,
நீ ஒரு நாளும் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் உன்னை அசைக்க முடியவே முடியாது. இன்றைக்கு அருமையால் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். திடீரென்று வேகமாக முன்னேறுகிறார்கள், திடீரென்று வேகமாக வசதி வருகிறது, வாய்ப்பு வருகிறது, திடீரென்று தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது, இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், நீதிமான்கள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் 18:10 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். அருமையானோர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், நாம் ஆண்டவருக்கு பிரியமான நீதிமான்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமே துருகம் என்று சொன்னால், கோட்டை, துருகம் என்று சொன்னால் பாதுகாப்பு, ஆண்டவர் தாமே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்குண்டான எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு பெரிய அரணாய் சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையானோர்களே, எத்தனையோ விதமான ஆபத்துகள் நம்மை அறியாமல் நம்மை சுற்றிலும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ விபத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம், எத்தனையோ விதமான அருமையான ஆபத்துகள் நம்மை தாண்டி கடந்து போகிறது. ஆனால் அத்தனை காரியங்களிலேயும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீதிமான்களுக்கு கர்த்தர் பலத்த துருகமாயிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், அவன் ஒரு நீதி செய்கிறவனாயிருந்தான். சவுல் மன்னன் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் இவன் அவனுக்கு என்ன செய்யவில்லை, தீமை செய்யவில்லை. அவனுடைய இராணுவம், சவுல் மன்னனுடைய இராணுவம் தாவீதை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீதை சவுலின் இராணுவத்தின் கையிலே கர்த்தர் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் நீதியாய் நியாயமாய் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பலத்த துருகமாயிருக்கிறார், அவர் கோட்டையாயிருக்கிறார், அவர் நமக்கு அரணாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் சொன்ன பிரகாரம் அவரே நம்மை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானோர்களே, நமக்கு எந்த நேரத்திலெல்லாம் ஆபத்து வருகிறதோ அந்த சமயத்திலெல்லாம் கர்த்தர் தாமே ஒரு அரணை போல வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். எந்த சமயத்திலெல்லாம் நமக்கு ஒரு வேதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு பலத்த துருகமாய் நம்மை மூடிக்கொள்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அருமையான நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எந்த அரணும் கிடையாது, நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரண் இருக்கிறது, அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அருமையானுள்ளே, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் வேத புஸ்தகத்திலே ஒரு சமயத்தில் ஒரு வாலிபர்கள் கூட்டத்தில் பேசுகிறதற்காக நான் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளை குறித்து நான் தியானித்து அவர்களோடு கூட பேசுகிறதற்காக நான் வந்து அருமையானவர்களை தியானித்தேன். தாவீது அவனே ஒரு பெரிய வீரன், அவ்வளோ பெரிய கோலியாத்தை என்ன பண்ணினான், என்ன செய்தான், தவன் கல்லினாலே அடித்து கொன்றான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் என்ன யோசிச்சேன்னா, தாவீது கையில் கவன் கல் இருந்தது, ஆடு மேய்க்கிற கவன் கல், அதை சுற்றி வீசி அடித்தான். ஏதோ தெய்வ செயலாக போய் எங்கே அடிச்சிருச்சு, நெற்றியில் பட்டுருச்சு, கோழியாத்து செத்துட்டான்னு நினச்சேன். ஆனால் வேதத்தில் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் என்னென்னா, இஸ்ரவேல் இராணுவத்தில் ஒரு பகுதி இருந்தது, அவங்க அம்பு எய்கிற பகுதி, அவங்க என்ன செய்கிறவங்க, வில்லில், ஆமாம், இடதுகை வலதுகை வாட்டமான அம்பு எறிகிறவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து கவன்கள் எரிகிற பிரிவுன்னு ஒன்று இருக்குதான்,
அவங்கள பத்தி போட்டிருக்குது, மயிர் இலையும் தவறாமல் கவன்களால் அடிப்பாங்களா? எப்படி சொல்லுங்க? ஒருத்தனை வலது கண்ணில் அடிக்கணும்னா என்ன பண்ணுவான்? அடிப்பான். இடது அந்த பயிற்சி பெற்றவன் தான் தாவீது. அதனால தான் அவனை ஆண்டவர் எங்கேருந்து கொண்டு வந்தாரா? மந்தையிலிருந்து கொண்டு வந்தாராம். என்ன, கோலியாத்து கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவனை அடிக்கணும்னா இந்த ட்ரைனிங் எடுத்து வந்தான். வந்து கரெக்டாக அடித்தான். எந்த இடத்துல அந்த கவசத்தில் கேப் இருக்குதோ அந்த கேப்பில் கரெக்டாக கல் கொஞ்சம் அடுத்த கல் எடுக்கலைங்க. அவன் என்னது, ஒரே கல் தான். ஏன்னா இஸ்ரவேலில் அப்படி ஒரு ட்ரைனிங் படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்குது, வலது அதாவது மயிர் இலையும் தவறாமல் கவன்கள் எரிகிற இத்தனை வீரர்கள் இருந்தாங்கன்னு போட்டிருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய வீரர் இல்லாட்டா வந்து சாதாரணமாக போய் அவனுக்கு அந்த ட்ரைனிங் இருந்ததுனால அதை எதை எடுக்கிறான், கவன்களை எடுத்துக்கிட்டு கரெக்டாக போகிறான். தூரத்தில் அவன் கிட்ட வர்றது, கிட்ட வந்தால் தானே வாழை வச்சு குத்த முடியும், கிட்ட வந்தால் தானே ஈட்டி, கிட்ட வந்தால் தானே கேடையும். இவன் தூரத்துலேயே நின்று என்ன பண்ணிட்டான், அவனை என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். அப்போ இவனே அவ்வளோ பெரிய வீரன், அவ்வளோ பெரிய வீரன், யுத்த பயிற்சி பெற்றுனா வெங்கல வில்லும் என் விரல்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார். அப்போ அவ்வளோ இவனே பெரிய வீரன், இவனே சொல்லிக்கலாம் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி சொல்லலை. இவன் கூட இருந்தவங்க அதை விட பயங்கர பராக்கிரமசாலிகள்லாம் அவன் கூட இருக்கிறாங்க, அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் சொல்லி எனக்கு ஒரே ஒருத்தனை பற்றி தான் ரொம்ப ஞாபகம் இருக்கும். பனி பெய்கிற நாளில் ஒரு குகைக்குள்ளே சிங்கம் இருந்துச்சாங்க. இவன் அந்த குகைக்குள்ளே போய் அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு அந்த சிங்கத்தை கொன்று குகையில் நிறுத்திட்டு வந்தானான். எப்படி, எதுக்குள்ளே போய்? நம்ம ஒரு வீட்டில் கேட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டாலே போக மாட்டோம். சிங்கம் ஜாக்கிரதைன்னு அவ்வளோதான், அந்த தெருவுக்கே போக மாட்டோம். அவள் பாருங்க எவ்வளவு பெரிய வீரர்கள்லாம். அதனால தான் சவுலின் இராணுவம் அவனை ஒன்றுமே என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. இவன் நின்று பார்க்குறான், அத்தனை பராக்கிரமசாலி அப்படி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் தான் என் கோட்டைன்னு சொல்லலைங்க, நீங்கள்லாம் பராக்கிரமசாலி தான்ப்பா, உங்கள் உயிரையே கொடுத்து என்னை காப்பீங்க, ஆனால் உங்களையெல்லாம் காட்டிலும் எனக்கு என் தேவன் தான் கோட்டை. தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமானுக்கு யார் பாதுகாப்பு? தேவனே பாதுகாப்பாக இருக்கிறார். மனிதர்களுடைய உதவி அற்று போகலாம், நம்மோடு கூட இருக்கிற நல்ல நண்பர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம், நமக்கு இருக்கிற நல்ல உறவினர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் நமக்கு என்றைக்கும் இருக்கிற ஒரு துருகம் இருக்கிறார், ஒரு பாதுகாப்பு இருக்கிறார், ஒரு கோட்டை இருக்கிறார், ஒரு அடைக்கலம் இருக்கிறார். அவர்தான் நீதிமானுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அருமையான வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் நீதி செய்து நீதிமான்களாக இருப்போமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய தேவன் நமக்கு துருகமாயிருக்கிறார், நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், நம்முடைய தேவன் நமக்கு கோட்டையாயிருக்கிறார். ஒரு நாள் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. நீதிமான் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சூறாவளிகள் வந்தாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு கர்த்தர் தாமே துருகமாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். அடுத்தபடியாக நான் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அருமையானோர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 28:1 வாசிக்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் அடுத்தபடியாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், சிங்கத்தை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமானுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போவதில்லை, தைரியமாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற மூன்று வாலிபர்களை குறித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜா சொல்கிறான், நீங்கள் இந்த சிலையை என்ன செய்ய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாவிட்டால் உங்களை தூக்கி எங்கே போட்டுருவோம், அக்னி சூளையில். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை
விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேலை பார்த்து சொல்றாங்க, தானியேலே நீ ஜபம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணுவாயானால் சிங்கத்தின் கபியிலே தூக்கி எரியப்படுவாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சட்டத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்தும் ஒரு நாளைக்கு மூன்று வேளைக்கும் எருசலேமுக்கு நேராக பணகடிகள் திறந்திருக்க தானியேல் ஜபம் பண்ணினான். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பத்தை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறபடினாலே தைரியமாய் நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தெய்வத்தின் ஜனமாய் இருப்பாயானால், நீ தெய்வத்துக்கு பிரியமாய் நடப்பாயானால், நீ தெய்வத்தினுடைய வழியிலே நடப்பாயானால், இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆயிரம் பிரச்சனைகளை பிசாசே நீ கொண்டு வந்தாலும், ஆயிரம் பிரச்சனைகளை சத்துருவே நீ கொண்டு வந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சோர்ந்து போன இருதயத்தோடு வந்திருந்தீங்கன்னா தைரியமா கம்பீரமா அந்த இடத்தை விட்டு போங்க, உங்களை விடுவிக்கிறதற்கு உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருங்க ஏன் வாழ்க்கையில் துன்பத்தை கண்டு சோர்ந்து போயிடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எனக்கு விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துன்பம் கஷ்டம் வந்த உடனே, மனோவேதனை வந்த உடனே எத்தனையோ போதை பொருள்களுக்கெல்லாம் அடிமையாகிடுறாங்க. ஏன், எதனால் சொல்லுங்கள்? கேட்டால் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு மனசு கஷ்டம், எனக்கு மனசு வேதனை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மனசு கஷ்டம் வேதனைன்னு சொல்லி கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கையின் கண்மலை இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நாம் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சிங்கத்தை போல தைரியமாக கம்பீரமாக எல்லா பிரச்சனைகளையும் என்னால் சந்திக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாய் விசுவாசத்தை ஏற்று நிற்பாயானால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். அருமையான கர்த்தருடைய தாசன் பாடுகிறார், ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் சோர்ந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாய் நாம் சிங்கத்தை போல நீதிமான் நிற்பான் என்று சொன்ன பிரகாரம் நாம் தைரியமாய் நிற்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கு வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா, தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்களோடு கூட யார் இருக்கிறா, கர்த்தர். நம்ம சொந்த தைரியத்தினால் இல்லைங்க, என்னோடு கூட யார் இருக்கிறது, என் கர்த்தர் இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:12 வாசிக்கலாம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா, கனி கொடுக்கும். நீதிமானுடைய பலன் என்னதுங்க, ஜீவ விருட்சம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு நேர்மையாக முன்னேறணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். எப்படி முன்னேற முடியும்? ஆமாம். ஆனால் அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். முரளில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமயத்தில் இந்த நான் அநேக சமயம் ட்ரெயினில் போகும்போது அங்கே இந்த புஸ்தக நிலையங்கள்லாம் இருக்கு, ஒரு சில புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறது உண்டு. ஒரு சமயம் கண்ணதாசன் இறந்து போனார்ல, அவருடைய புஸ்தகம் ஒன்று அங்கே இருந்தது, அந்த தத்துவ புஸ்தகம், அதை வாங்கி படிச்சுட்டு போனேன். அதில் எழுதின வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்தது. சமுதாயத்தில் ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு மேலே பணக்காரன் ஆகிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் புகழ்ந்து பேசுவாங்களே தவிர அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சான்னு யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. உண்மையா இல்லையா? சமுதாயத்தில் ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டான்னா
இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சான்னு சமுதாயம் கேள்வி கேட்காது. ஆனால் நீங்களும் நானும் கொஞ்சம் காசு வச்சுருந்தா கூட எப்படி இவங்களுக்கு வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, ஏதோ சம்திங். ஆனால் அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்களா, பா பெரிய புள்ளிப்பா பெரிய புள்ளிப்பா, மாதத்துக்கு ஒரு புதுக்காரில் எப்படி வராரு, புதுக்கார் எப்படி வருது யாரும் கேட்க மாட்டாங்க, மாதத்துக்கு ஒருக்கா புதுக்காரில் வராருப்பா பெரிய ஆளுப்பா. ஏன்னு கேட்டால் ஒரு அளவுக்கு மேலே போய்ட்டு சமுதாயமாக என்ன செய்யாதான், அவங்கள பற்றி பெருமையாக பேசுமா, அதான உலக நடப்பு. நிறைய பேர் பாருங்கள் எப்படி அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க பற்றி கவலையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க அந்த பலன் ரொம்ப நாளைக்கு நிற்காது, அந்த பலன் ரொம்ப நாளைக்கு நிற்காது. நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறினாலும் அந்த பலன் ஜீவ விருட்சம் போல் இருக்கும், என்றைக்கும் நிலைத்திருக்கும். அருமையானோர்களே, மாயை போல புகையாய் மறைந்து போகிற ஒரு சில குறுக்கு வழிகளிலே முன்னேறுகிற மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கி ஒரு சில சமயத்தில் மற்றவங்களை மாதிரி நம்மளும் அப்படியே ஆயிரலான்னு நிறைய சமயத்தில் விசுவாசிகளே இன்றைக்கு இழுப்புண்டு போகிற நிலைமையிலே நாம் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேர் என்ன செய்யும், கனி கொடுக்கும். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு வேதனையும் அவர் என்ன செய்ய மாட்டார், கூட்டமாட்டார். அது ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கு பிசாசு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவன் வேதனையும் சேர்த்து கொடுப்பான், அந்த ஆசீர்வாதத்தோட கஷ்டத்தையும் கொடுப்பான், அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நிம்மதியை எடுத்துருவான், அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அருமையானவர்களே தீமையும் கூடவே சேர்ந்தே வரும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ நித்தியமான ஜீவ விருட்சத்தின் பலனை போல இருக்கும். அல்லேலூயா. நான் நேர்மையாக வியாபாரம் செஞ்சு நேர்மையாக முன்னேறினா எனக்கு மாதம் 10,000 கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் உங்கள் மாதிரி இவங்க மாதிரி செஞ்சால் மாதம் 50,000 கிடைக்குதுண்ணா, கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதம் அதில் இருக்காது. அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீதிமான்களாகிய நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் போல் இருக்கும், ஜீவன் இருக்கும் அங்கே வேதனை என்ன செய்யாது, இருக்காது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய காரியம், நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே பிரியமான முறையிலே நீதியான முறையிலே நேர்மையான முறையிலே நாம் வாழுவோமானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அது நிலைத்திருக்கிறதா இருக்கும். அதோடு கூட ஆண்டவர் வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர், நான் பேரை சொல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் வீடு எத்தனையோ ஏக்கரில் கட்டிக்கிறார், எத்தனையோ ஏக்கரில். நான் சொல்கிறது சரியாக இருக்கும், பெட்ரூம் மாத்திரம் 700 பெட்ரூமாக, பெட்ரூம் மாத்திரம் 700. நான் கேட்குறேன் எப்படினாலும் ஒரு பெட்டில் தானே படுக்க முடியும், இல்லை என்னங்க உருண்டுக்கிட்டே போவார் அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இல்லை இப்போ எனக்கு ஒன்றும் புரியல, எத்தனை பெட்ரூமு எத்தனை. நான் அந்த காலத்தில் நான் வந்து சரித்திரத்தில் படிச்சிருக்கிறேன், அருமையான லெனினுக்கு 70 பெட்ரூமா, எத்தனை. ஆமாம், இவர் அந்த எஸ்கார்கிட்ட சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு இந்த பெட்ரூமில் போய் படுப்பார். காலையில் எந்திரிக்கும் போது 36 ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வருவார். ஏன்னு கேட்டால் அவனுக்கு பயம், நைட்டில் 1 பெட்ரூமில் தான் படுக்கல போய் கொண்டுட்டான்னு என்ன பண்ணுறது. அப்போ எந்திரிக்கும் போதெல்லாம் அடுத்த ரூமில் போய் படுத்துருவார் போல, இது என்ன வாழ்க்கைங்க. அப்படி தான் லெனின் என்ன செய்தார், கம்யூனிசத்தினுடைய தலைவர். ஏன்னு கேட்டால் அவங்களுக்குலாம் என்ன கிடையாது, நிம்மதியே கிடையாது, நிம்மதியே கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
ஆண்டவர் நமக்கு பெட்ரூமே இல்லாத வீடு கொடுத்துருந்தா கூட, தரையில் படுத்தா கூட நிம்மதியாக தூங்குற தூக்கத்தை கொடுத்துருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதாங்க ஜீவ விருட்சம், அதுதான் அழியாத சொத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 700 பெட்ரூமை வச்சு எதில் படுக்கிறதுன்னு தெரியாமல் தைக்கிறதை காட்டலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே பாயை விரித்து படுக்கிறத போல் ஒரு சுகம் எங்கேயுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீதிமானே, கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நீ குறைவுள்ளவன் என்று உன்னை நீயே மதித்து கொள்ளாதே. அவர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையுள்ளது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது சிறப்பானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஜீவ விருட்சம் போன்றது, அது பலன் கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29:6 வாசிக்கலாம். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமானோ பாடி மகிழுகிறான். அதில் வந்து அந்த பாடிங்கிற வார்த்தையை கூட நான் கொஞ்சம் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுறேன். நீதிமானோ மகிழுகிறான். நீதிமான் எப்பவுமே எப்படி தான் இருப்பாங்கங்க? மகிழ்ச்சியாக. அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு இருக்குது 1008 பிரச்சனை, ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னா யாருமே என்ன செய்ய மாட்டேன்றாங்க. சொல்லுங்கள், நீங்களாம் சந்தோஷமா இல்லையா? நல்லா நான் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு பிரதர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சொல்லுவீங்க இல்லையா? என்னங்க அதே மாதிரி சிஸ்டர் ரொம்ப நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது 9 மணியும் தாண்டி 11 மணி வரைக்கும் போகும். பரவாயில்ல, சொல்ல பார்க்கலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமானுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் நமக்குன்னு விசேஷமான ஒன்றை கொடுத்துருக்குறாருங்க. அதுதான் உலகம் கொடுக்க முடியாததும் உலகம் எடுக்க முடியாததுமான ஒரு சந்தோஷத்தை கத்த நம்ம கொடுத்துருக்குறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நம்மக்கிட்ட வராங்க, எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன்றாங்க. என்னப்பா கஷ்டம் இருக்குன்றா? உன்னை பார்த்தா கஷ்டம் இருக்கிற ஆள் மாதிரியே நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் கஷ்டம் கஷ்டம்னு என்ன செய்கிறீங்க? பொய் சொல்லுங்கன்றாங்க. நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும், ஆனால் கர்த்தர் ஒரு நீதிமானுக்குள்ளே ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கல. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ராத்திரியில் ஒரு அழகான பாட்டு சத்தம் வருது, ஆண்டவரை துதிக்கிற பாட்டு சத்தம். ஏதோ ஒரு ஆராதனை கூடத்திலிருந்து வரலங்க, ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வரலை. அது எங்கேருந்து வருதுன்னா ஒரு ஜெயிலில் இருந்து வருது. அதுவும் ஜெயிலில் இருந்து எந்த பக்கத்திலேருந்து வருதுன்னா கைதிகளை அடித்து தொழு மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துலேருந்து அழகான பாட்டு சத்தம் வருது. அந்த இடத்துலேருந்து என்ன சத்தம் வருது தெரியுமா? ஐயோ அம்மா தாங்க முடியலையே, வேதனையாக இருக்குதே, அப்படிங்கிற சத்தம் தான் அந்த தொழு மரத்துலேருந்து வரும். ஆனால் அங்கேருந்து என்ன வருது? அழகான பாட்டு சத்தம் வருது. ஏன் தெரியுமா? அவங்க உடம்புலெல்லாம் வேதனை இருந்தால் கூட அவங்க இருதயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. பேதுருவையும் அவனோடு கொடுத்த அப்போஸ்தலரையும் கொண்டு போய் அங்கே இருந்த பிரதான ஆசாரி எல்லாரும் அடித்தாங்க, அடித்து அவங்கள அங்கேருந்து துரத்துனாங்க. இனிமேல் நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து சொன்னாங்க. ஆண்டவரை பற்றி பேசி நாங்கள் அடிபடுறது எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம். முரளிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீதிமான் கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அந்த நீதிமானுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அது இந்த உலகம் கொடுக்க முடியாத, இந்த உலகம் எடுக்க முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் நீதிமானுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய சிலாக்கு. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் யார் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவன் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறவன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்குள்ளே வைக்கிறார்.
அதற்கு அடுத்தார் போல் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11:31 வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசியுங்கள். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமானுக்கு பூமியிலே என்ன செய்யப்படுமா? சரி கட்டப்படும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஐயா நான் நீதியாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை பார்க்குற இடத்துல சரியான சம்பளம் கிடைக்கல, நான் நீதியாக நேர்மையாக இருந்தால் நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன கடை என்ன செய்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, என்னை எல்லாரும் பிழைக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க, ஞானம் இல்லாதவன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, நீ உருப்பட மாட்டேன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு என்ன செய்கிறாங்க, தீமை செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது மனுஷன் உங்களுக்கு அப்படி செய்வான், ஆனால் நான் நீதி செய்வேன். உடலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யோசேப்புக்கு அவன் நல்லது தான் செஞ்சான், ஆனால் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தீமை செஞ்சாங்க. அவங்க ஒரு வீட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சான், ஆனால் அவனுக்கு என்ன கிடச்சிச்சு, செயில் தண்டனை கிடச்சிச்சு. ஆனால் கர்த்தர் அவன் செய்த நீதிக்கு அத்தனைக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்து அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நீதி செய்வோமானால் மனிதர்களிடத்திலிருந்தல்ல, கர்த்தரே நம்மை உயர்த்துவார், கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் நம்மை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. தாவீது நீதிமானாயிருந்தான். தாவீதை கொல்றதுக்கு சவுல் தினந்தோறும் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சவுலை தாவீது கையில் 2 தடவை ஆண்டு ஒப்பு கொடுத்தார். பக்கத்தில் இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிறான், கூட இருக்கும்னு சொல்கிறான். அப்படியே அந்த கத்தி எடுத்து ஒரே வீசு வீசு, அவன் அதோட காலி தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மாட்டிகிட்டு இருக்கிறான். ராத்திரியில் போய் அவன் படுத்துருக்கிற இடத்துல தலைமாட்டில் ஈட்டி இருக்குதுங்க. தாவீது போய் அவன் தலைமாட்டில் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, நைட்டில் அந்த சொம்பை எடுத்துகிட்டு வரான். சவுலனுடைய ஈட்டி எங்கே இருக்குது, அந்த ஈட்டி எடுத்துட்டு ஒரு சொருகு சொருகு நானே இவன் காலி, அந்த ஈட்டி எடுத்துகிட்டு மேலே வந்துடுறான். அவன் சொல்கிறான், நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். அருமையானவர்களே, எல்லாரும் சொன்னான் உன்ன மாதிரி பைத்தியக்காரன் யார், உன்னையும் கொல்றதுக்கு தான் அவன் தேடுறானே, நீ அப்போ உன்னை கொன்னா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அவன் சொல்கிறான், இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் அநியாயமாக என்ன செய்ய மாட்டேன், ஒருவேளை யுத்தம் வருமானால் நான் ஒருவேளை யுத்தம் பண்ணி வேணா ஜெயிப்பேனே தவிர, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னால் மறைஞ்சு போய் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் நீதிமான்னு சொன்னான். எல்லாரும் அவனை என்ன சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் வந்ததுங்க, கர்த்தரே அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஏன்னு கேட்டால் நீதிமானுக்கு என்ன செய்யப்படும், இந்த பூமியிலேயே கர்த்தர் சரி கட்டுவார். நீங்கள் நீதியாய் நியாயமாய் ஆண்டவருக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்களுக்கான பலனை இந்த பூமியிலேயே கர்த்தர் தருவார். அது சத்தியம், அது உண்மை. மனுஷர்கள் ஒருவேளை நமக்கு தராம இருக்கலாம், மனுஷர்கள் ஒருவேளை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்தியே தீருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நீதி செய்வதை, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை, நாம் சத்தியத்தில் நடப்பதை, நாம் நேர்மையாய் இருப்பதை ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே என்ன செய்யப்படும், சரிக்கட்டும். வேதத்தில் பாருங்கள், யார் யார் தேவனுக்கு நீதிமான்களாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் இந்த பூமியிலேயே கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதை ஆசீர்வதித்தார், தானியேலை ஆசீர்வதித்தார், சாமுவேலை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு குலகுருமாகிய அந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யார் யாரெல்லாம் நீதி செய்கிறார்களோ அவர்களை மறுமையில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம நல்லது செஞ்சால் இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்க முடியாது, நல்லா இருக்க முடியாது. இல்லை, நல்லது செஞ்சால் நம்ம ஆண்டவர் நம்மளை நல்லாவே வைப்பார். நம்ம சருத்து நம்ம நம்ம அந்த சொற்றொடர்களையே என்ன செய்யணும், என்ன செய்யணும், மாற்றணும். நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது. இல்லை, நேர்மையாக இருந்தால் ஜீவ விருட்சம் போல இருப்போம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தாருடைய பழமொழி நமக்கு என்ன வராது, ஒத்தே வராது. அதை நம்பி நம்பி தான் நம்மளும் என்ன பண்ணிட்டுருக்குறோம், நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு நமக்குள்ளே என்ன வந்துடுது, குழப்பம் வருது. குழப்பமே வேண்டாம், நம்முடைய தேவன் நமக்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. மனுஷன் தீமை செய்யலாம், மனுஷன் நன்மைக்கு கெடுதி செய்யலாம், அதற்கு ரெண்டு மடங்காய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சிடற, ரெண்டு தீமத்தையும் நான்கு எட்டை வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நாம் நீதிமான்களாய், நீதியாய், நேர்மையாய் ஆண்டவருடைய உத்தமத்தின் வழியிலே நடப்போமானால், இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நாம் கண்களை மூடும் பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்து சொல்லுவார், நல்லது, உண்மையும் உத்தமமான என் ஊழியக்காரனே, நீ உன் கிரீடத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி நம்முடைய தலையிலே நீதியின் கிரீடத்தை சூட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அல்ல. உலகத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஐஸ்வர்யவான், ரொம்ப பணக்காரன், சம்பிரமமாய் வாழ்ந்தான், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் அவனுடைய வீட்டு வாசலில் ஒரு மனிதன் இருந்தான், லாசரு. இவங்க வீட்டில் ஏதாயிலும் சாப்பாடெல்லாம் மீந்து போயிருந்தா அந்த பணக்காரன் சொல்லுவான், வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க, அவன் என்ன செய்வான், சாப்பிடுவான். நம்ம வீட்டிலலாம் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறோம், திரும்பி சாப்பாடு மீந்து போனால் என்ன சொல்லுவோம், போய் அந்த சாப்பாடில் ஏழைங்களுக்கெல்லாம் என்ன செய்ய கொடுங்கன்னு. அதே மாதிரி இவனுக்கு கொடுப்பாங்க. இவன் அந்த அவங்க வீட்டு வாசலில் இருப்பான், அவனுக்கு இவங்க வீட்டில் ஏதாயிலும் மீந்து போனது யார்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் இறந்தாங்கங்க. இறந்தா இவன் வந்து பணக்காரன், ஆனால் அவன் நீதியாக என்ன செய்யலை, நடக்கலை. லாசரு அவன் ஒன்றுமே இல்லாதவன், ஆனால் லாசரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் அடைய கர்த்தர் என்னென்னா, தேவனே என் நம்பிக்கை. லாசருனா என்னதுங்க? அப்போ அவன் வாழ்க்கை யாரை நம்பியிருந்தான், ஆண்டவரை நம்பியிருந்தான், ஆண்டவரை நம்பி வாழ்ந்தான், கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சான், சேர்ந்துட்டு. அவர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் என்னென்னா, இவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி பணம் சம்பாதிச்சான்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு நீதியின் கிரீடம் சூட்டப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்திலே நாம் நீதியாய் தெய்வத்துக்கு பிரியமாய் நடப்போமானால், இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நம்மை நீதியின் கிரீடத்தை கர்த்தர் சூடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் பணம் போன போக்கில் வாழ்ந்து செல்வம் சம்பாதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நீதியாக இருந்தோம்னா இந்த உலகத்திலையும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், வரப்போகிற உலகத்திலையும் நமக்கு நீதியின் கிரீடத்தை சூட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார், துருகமாயிருக்கிறார். நீதிமான் துன்பத்தை கண்டு பயப்படுவதில்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, சிங்கத்தை போல் இருப்பார்கள். நீதிமானுடைய அருமையான வேர் கனி கொடுக்கும், அவன் கனி இல்லாமல் போவதில்லை, ஆசீர்வாதம் பெறாமல் போவதில்லை. நீதிமானுக்கு இந்த பூமியில் என்ன செய்யப்படும், சரி கட்டப்படும். அது மட்டுமல்ல, அருமையானோர்லே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையானோர்லே நமக்கு கர்த்தர் நித்திய கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அதிகமான நெருக்கங்கள். அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் உம்மை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன், இப்படியெல்லாம் நெருக்கமாக இருக்குது ஆண்டவரே, இவ்வளோ ஊழியத்தில் பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருக்கிறார். நான் ஒரு வேலைக்கு போயிருந்தாலாவது நல்ல ஒரு வேலையிலையாவது இருந்திருப்பேன், ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருப்பேன், நிறைய ஊழியங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன், இப்படிலாம் இருக்குதுன்னு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஆண்டு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னார். அன்னைக்கு கூட அந்த பேச்சையை நிறுத்திட்டேன். எனக்கு சும்மா ஊழியம் செய்யும்படி உனக்கு சொன்னவன் யார் இருக்குதுங்க தீர்க்க தரிசனத்தில். அத்தோடு எனக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
அப்படி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நீ யாருக்குமே வேலை வாங்கின்னு சம்பளம் கொடுக்காத ஆள் கிடையாது சொன்னார். உலகத்தில் இருக்கிறவங்க வேணா வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காமல் இருப்பான், அந்த மாதிரி ஆளாக என்னை நினச்சிட்டியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, இனிமேல் கேள்வியே என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், உங்களையும் என்னையும் விருதாவாய் ஆண்டவர் சேவிக்க சொல்லவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ அதனால் யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ இப்போ இங்கேருந்து போகும்போது எப்படி இருக்கும்? நீதிமான் எப்படி இருப்பானா? ஆ, மகிழ்ச்சியாக இருப்பான். அடுத்து எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல போகணும். உரலையில் சொல்லுங்கள், பிசாசு சொல்கிறான், நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், நீ ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து என்ன பிரயோஜனம், நீ நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், மற்றவங்கெல்லாம் அவங்க எப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படிலாம் முன்னேறிட்டு போகிறாங்களே, நீ இப்படியே இருக்கிறியே, இதை கேட்டு 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 அப்படியா அப்படியா அப்படியான்னு இப்போ டவுன் ஆகிட்டே போகிறோம். இப்போ நம்ம கம்பீரமாக சொல்லணும், இல்லை என் ஆண்டவர் எனக்கு நீதியை சரி கேட்டுவார், என் ஆண்டவர் என்னை நிச்சயம் உயர்த்துவார், நான் நீதி செய்கிறதற்கான பலனை நான் அடையாமல் போவது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் தேவன் என்னை நிச்சயமாகவே யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்துவார், தானியேலை உயர்த்தினது போல உயர்த்துவார், ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே நான் அநேக சமயத்தில் இதே போல குழம்பின நாட்கள் உண்டையா, இன்றைக்கு நான் தைரியமாக இருக்கிறேன், என் ஆண்டவர் இந்த கோணலும் மாடுபாடும் உள்ள இந்த சந்ததியில் என்னை நீதியாய் நேர்மையாய் நடக்கும்படியாக என்னை வைத்திருக்கிறார், என்னை வைத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்கு என்று சாட்சியாயிருப்பேன், என் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் உயர்த்துவா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் தைரியத்தோடு நடந்து கொண்டு போங்க, என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷர்கள் சொல்லலாம், நீ ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், மனுஷர்கள் சொல்லலாம், நீ தெய்வத்தை நம்பி என்ன பிரயோஜனம், உனக்கு வேலை கிடைக்கலையே, மனுஷர்கள் சொல்லலாம், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கலையே, உன் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அக்கினை சூளைக்கு அவர் விடுதலையாக்குவார், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் விடுதலையாக்குவார், என் கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக்குவார், என் குடும்பத்தின் குழப்பங்களில் இருந்து விடுதலையாக்குவார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அக்கினை சூளைக்கு அவர் விடுதலையாக்குவார், சிங்கத்தின் கவிக்கு விடுதலையாக்குவார், 1000 தான் பிரச்சனைகள் வந்தாலும், காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், என் ஆண்டவர் எழுந்து நின்று நீதிமானாகி எனக்கு அடைக்கலமாயிருப்பார், நீதிமானாகி எனக்கு துருகமாயிருப்பார், நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, நீதிமானுடைய பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தைரியமாயிருப்போம், ஆண்டவருடைய பாதையிலே நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் நம்மை உயர்த்துவார். ஒரு நாளும் நாம் உலகத்தின் ஜனங்களை கண்டு அவர்களைப் போல நாம் மாறிவிடக் கூடாது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே கர்த்தர் சுடர்களைப் போல நம்மை பிரகாசிக்க வைத்திருக்கிறார். நாமும் அவர்களும் ஒன்றல்ல, நாம் அவர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு எங்களின் சொந்த ஜனங்கள். யூ ஆர் பெக்யூலியர் பீப்புள், யூ ஆர் செப்பரேட்டட் அன்டு மீ, நீங்கள் எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் என் சொந்த ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே நீதிமான்களை குறித்து, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அடைய போகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக சமயத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வார்த்தைகள் நடக்கிற காரியங்களை கண்டு நாங்கள் அநேக சமயத்தில் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே.
ஆனால் வருகிற நாட்களில் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொன்ன பிரகாரம் நிச்சயமாகவே எங்களை இந்த சமுதாயத்திலே உயர்த்துவீர், எங்களை சாட்சியாக வைப்பீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இது அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இநீதிமான் நீதி செய்கிறோம், இன்னும் நீதி செய்யட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. சோர்ந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிறோம், நீங்க பலப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆத்துமாவே கத்தரை, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யக்கும் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600-0-0-1-3. எங்களது தொலைபேசி எண் 9444-1-3-8-1-6-4. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மார்னாத்தா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespaulrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். marnatha-raipuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.